வணக்கம், வெல்கம் டு திலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு வந்து பிரான் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். அந்த பிரான் பிரியாணிக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கப் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரானில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக கர்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர், ஒரு 10 மினிட்ஸ் இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, தேவையான உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் முந்திரி, சோம்பு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான ஸ்பைசஸ், அன்னாச்சி பூ, ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஜிஞ்சர் தனியாக, கார்லிக் தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கர்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய். நான் வந்து இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தனியாத்தூள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பிரியாணி பாட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எப்பயுமே பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து அகலமான பாத்திரம் தான் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இன்னைக்கு பிரியாணி பாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெய் வேண்டாம், எண்ணெயில் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறாவை தான் அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எறாவை எண்ணெய் காஞ்சதும் நான் இங்கே வச்சுருக்க இறா வந்து அதில் போட்டுக்கிறேன். இறா வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் வந்து இந்த இறா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த இறாவெல்லாம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இதே ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, முந்திரி இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அன்னாச்சி பூ, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஸ்மெல்லு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. முந்திரி வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இதில் நம்ம போட்டுடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீல நீளமாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் நம்ம கொட்டிடணும். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும், ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, நல்லா வதங்கணும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவை அதில் நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகா நான் வந்து இங்கே வந்து 3 பச்சை மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு
இது அப்படியே வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். நம்மளுடைய பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தூள் பண்ணி போட்ட அந்த மசாலாவை அதோட நம்ம சேர்த்துடணும். ஸோ அதையெல்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்தோடனே நல்ல கமகமன் வாசனை வருது உங்களுக்கு. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு விழுது போட போகிறோம். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலைங்களா அந்த பூண்டு விழுது இதில் போட்டுடலாம். அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு. ஸோ பூண்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு விழுது போட்டதும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த இஞ்சி பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து பிரியாணி செய்யும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சியை விட பூண்டு தான் வந்து ஜாஸ்தியாக போடணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இஞ்சியும் போட்டுட்டேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கணும். நம்ம இதை நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி, நம்ம அரிஞ்சி வச்சுருக்க தக்காளியை வந்து அப்படி கையால் சும்மா க்ரஷ் பண்ணி போடுங்க. ஸோ அதை நம்ம எடுத்து போட்டாச்சு தக்காளி. ஸோ அரிஞ்ச தக்காளியே அதுக்குள்ளே போட்டுட்டேன், நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து நல்லா வதங்கி ஒரு நல்ல கிரேவி மாதிரி வரணும். அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே நம்ம மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் நமக்கு வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கினா தான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக எதையும் போட்டுடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செய்யணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடுறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த தக்காளியெலாம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இறால வந்து நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய உப்பு வேணும்னா நிறைய உப்பு போட்டுக்கோங்க. இல்லை உப்பு அளவாக சாப்பிட்றீங்கன்னா அளவாக போட்டுக்கலாம் உப்பு. ஸோ இதெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பே ஆட் பண்ணலை. இப்போ தான் வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு. ஆல்ரெடி மேரினேஷனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறோம் நம்ம. ஸோ இந்த மஞ்சள் பொடி, தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கலர் போட போகிறோம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரினேஷனில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள், நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கணும். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப காரமாகிடப்போகுது. ஸோ இது வந்து இப்போ நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம், தக்காளி எதுவுமே தெரியல பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து உங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப் அளவுக்கு தயிர் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் அந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் போட்டதும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க நம்மளுடைய இறாவை வந்து இதில் சேர்க்க போகிறோம்.
ஏன் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணி நம்ம எறா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில், அப்புறம் அந்த அதில் நம்ம மேரினேஷனுக்கு போட்ட எல்லா விஷயமும் நல்லா ஊறி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே கர்ட் ஆட் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோமோ பிரியாணிக்கு அதை போட்டால் தான் உங்களுக்கு அந்த மீட் வந்து நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதை நல்லா வதங்கினதுனால ஃப்ரை பண்ணதுனால எறா ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரியாணியில் வந்து எறா வந்து ரப்பரியாக ஆகிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எறா வந்து எறாவில் உப்பு இறங்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பரியாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. தயிர் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த மீட்டோ இல்லை சீ ஃபுட்டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா தழை அதை போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு கொஞ்சம் வந்து நம்ம தம் போடுறப்ப கொஞ்சம் மேலே போடுறதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு அரை லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அரை சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸை அப்படியே டைரெக்டாக நம்ம பிழிஞ்சுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சதும் அப்படியே வதக்கி கலந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் கரெக்டான ஸ்டேஜ், நமக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மிளகாத்தூளும் சரி உப்பும் சரி ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் பாயில் பண்ணி ரைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு கல் அதிகமாகவே உப்பு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ரைஸ் எல்லாம் போடும்போது. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி எறா வதக்கினதுனால ரொம்பவும் வதக்க வேண்டாம். ஸோ இப்போ 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி அதில் ஊற்றிட்டேன். ஊற்றி ஒரே ஒரு கிளறி கிளறி விட்டு அப்படியே நம்ம லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுலேருந்து நல்லா கொதிச்சதும் நம்ம அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் ரைஸு, தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை இதில் போட்டுடலாம். இப்போ வந்து நான் லிட்டால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம லிட்டை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வைப்போம். கொதிச்சதும் நம்ம ரைஸ் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணதும் நல்லா உங்களுக்கு கொதிக்குது. இப்போ ஒரே ஒரு கிளறு கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் அதில் போட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். தண்ணி வந்து கரெக்டாக இருந்தால் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து உடையாமல் வரும். அதே மாதிரி ஊற வைக்கிறதுல இருக்குது. ரொம்ப நேரமும் ரைஸை ஊற வைக்கக்கூடாது. ரைஸை போட்டு ரொம்ப கிளறவும் கிளறக்கூடாது. கிளறினீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த லென்த்தி லென்த்தியாக அரிசி வராது, ஐ மீன் சாதம் வராது, பிரியாணி வந்து அப்படியே உடஞ்ச மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் செஞ்சாலுமே, குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி தான், உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி பாட் ஆர் ஏதாவது டபராவில் செஞ்சாலும் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அதான் அதோடய ரேஷியோ. ஸோ கரெக்டான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சும்மா ஒரே ஒரு கிளறு தான் இப்படி கிளறணும். ரொம்பவும் கிளறக்கூடாது. அப்படியே கிளறி ஹையில் ஒரு ஹையில் வந்து ஒரு 6 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கிட்ட தான் நிற்கணும் நம்ம, எட்ட போக வேண்டாம். சும்மா அப்படி ஒரு கலர் மட்டும் கலரை விடுங்க, ரொம்ப கலர வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 8 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ்லாம் பாருங்கள் அப்படியே மேலே வந்திருக்கோம். இப்போ வந்து ரைஸ் வந்து செட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த தம்முக்காக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் மேலே வச்சிடலாம். மேலே போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீயை வந்து அதுக்கு மேலே நம்ம ஊற்றலாம். கீயை ஊற்றிட்டு அப்படியே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு 6 to 7 மினிட்ஸ்
அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 8 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 8 நிமிஷம் கழித்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிரியாணியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உடனே வந்து நம்ம போட்டு நல்லா கிண்டக்கூடாது, இப்படி கடைசியில் விட்டு இப்படி இப்படி தான் திருப்பி விடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக, ரைஸ்லாம் பாருங்கள் உடையாமல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணியை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ப்ரான் பிரியாணி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து பிரியாணி வந்து இந்த பிரியாணி ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து லென்த்தியாக இருக்குது உடையாமல். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய ப்ரான் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும். ஸோ இந்த பிரியாணி வந்து ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி பிரியாணி செய்வீங்கன்றதையும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.